வாழ்க வளமுடன் அனைவருக்கும் தமிழ் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்பவே முக்கியமான பதிவு, எல்லா பெண்களும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பதிவு. இன்றைய அவசர காலகட்டத்தில் நம்ம வீட்டு சமையலுக்கு தேவையான மசாலாக்களை வந்து நம்ம வீட்டில் அரைக்கிறதே இல்லை. நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கோம் அதுக்கு வந்து நிறைய டைம் ஆகும் அப்படின்ற ஒரு எண்ணத்துலேயே வந்து அதை வந்து நம்ம முயற்சிக்கிறதே இல்லை. ஆனால் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம ரெடிமேடாக வாங்குகிற பேக்கெட்டில் வந்து கலப்படம் பண்ணியிருக்காங்க, நிறைய ஃபார்வர்ட்ஸ்லாம் பார்க்குறோம். இருந்தாலும் அதுக்காக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் குடும்ப ஆரோக்கியம் உங்கள் கையிலங்க. ஒரு ஒரு வீட்டு அடுப்பாங்கரையிலையும் இருக்க வேண்டிய அஞ்சு மசாலாக்கள் என்ன அப்படின்னா, முத மஞ்சள், முத மங்களகரமாகவே சொல்லிக்கலாம் மஞ்சள். மஞ்சளுக்கு வந்து இது நீங்கள் வேறு எதுவும் பொருள் ஆட் பண்ண தேவையில்லை, வெறும் மஞ்சளை விரலி மஞ்சள் வாங்கி மிஷினில் கொடுத்து மஞ்சள் பொடியை அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தனி மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் வந்து நீங்கள் அதே மாதிரி தனி மிளகாயாக வாங்கிட்டு அதில் எந்த பொருளும் போடாமல் நீங்கள் அந்த தனி மிளகாயும் நீங்கள் அரைச்சி வச்சுக்கலாம். மூணாவது வந்து நமக்கு தேவையானது சாம்பார் பொடி, நாலாவது காரக்குழம்பு பொடி, அஞ்சாவது நான் வெஜிடேரியன் செய்கிறதுக்கு தேவையான பொடி. இப்போ வாங்க ஒரு ஒரு பொடியும் எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி மஞ்சத்தூளும் மிளகாய்த்தூளும் தனி மிளகாய்த்தூள் அரைக்கிறது ரொம்பவே ஈஸி, அதுக்கு ஒன்றும் பெருசாக பொருள்கள் எக்ஸ்ட்ரா போட தேவையில்லை, மஞ்சளையும் மிளகாயும் அரைச்சாலே போதும். இப்போ வாங்க நம்ம சாம்பார் பொடிக்கு என்னென்ன தேவைன்றதை நம்ம பார்த்துடலாம். சாம்பார் பொடி அரைக்க என்னென்ன மசாலா பொருட்கள் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, மல்லி அல்லது தனியா அரை கிலோ, மஞ்சள் 150 கிராம், துவரம் பருப்பு 200 கிராம், கடலைப்பருப்பு 200 கிராம், உளுத்தம்பருப்பு 200 கிராம், வெந்தயம் 150 கிராம், மிளகு 150 கிராம், மஞ்சள் 100 கிராம், பெருங்காயம் தூள் பெருங்காயம் இல்லைனா கட்டி பெருங்காயம் 150 கிராம், மிளகாய் 1/2 கிலோ, சீரகம் 100 கிராம், கருவேப்பிலை நல்ல வெயிலில் காய வச்சுருங்க, காய வச்சது இது வந்து ஒரு கப்பு எடுத்துக்கோங்க. இந்த மசாலா பொருட்கள் எல்லாம் தெரிஞ்சோ தெரியாமலோ கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா பல கை மாறி வருது இல்லையா. இருந்தாலும் ஒரு சில பொருட்களில் அதுலேயே ஈரப்பதம் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இதை காய வைக்காமலோ இல்லை வறுக்காமலோ நீங்கள் பொடி அரைச்சிங்க அப்படின்னா ரொம்ப நாள் இருக்காது. நல்லா வறுத்து இல்லைன்னா காய வச்சு அரைச்சிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு 4-5 மாதத்துக்கு கன்ஃபார்மாக இருக்கும். ஏன்னா நான் ஒரு தடவை அரைக்கிறது எப்போவுமே 4 மாதத்துக்கு மேலே வரும். நான் இந்த அளவெல்லாம் எங்கள் அம்மாக்கிட்டே இருந்து தான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா எங்கள் அம்மா அரைக்கிற பொடி எங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதில் கொஞ்சம் கூட அளவு மாறாமல் எடுத்து மசாலா பொருட்களை வாங்கி அதை காய வச்சு அரைங்க, கண்டிப்பாக ஒரு ஆரோக்கியமான நல்ல ஒரு சுவை தரக்கூடிய மசாலா பொடி ரெடி ஆகிடும். எங்கள் அம்மா எப்போவுமே பொடி அரைக்கும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, அமாவாசை டைமில் அரைச்சா வந்து அது பூச்சி வைக்காது அப்படிம்பாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி உள்ள ரீசன்லாம் எனக்கு தெரியல, அதுக்கு பின்னாடி உள்ள சயின்ஸும் எனக்கு தெரியல. ஆனால் வந்து இதை வந்து சொல்லுவாங்க நிறைய பேர், எங்கள் பாட்டி சொல்லியும் நான் கேட்டிருக்கேன். எப்போவுமே நம்ம வந்து பெரியவங்கள்லாம் சொன்னதில் வந்து நிறைய ஆராய்ச்சி பண்ணக்கூடாது, அனுபவிக்கணும் அவ்வளோதான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் அமாவாசை டைமில் அரைங்க. இதில் உள்ள ஒரு ஒரு மசாலா பொருளையும் வந்து நம்ம வாணலியில் எண்ணெய் விடாமல் நல்லா வறுத்து மிதமான சூட்டில் வறுத்து ஒன்று ஒன்றா எடுத்து கொட்டி ஒரு பெரிய தட்டு எடுத்துக்கோங்க, ஒன்று ஒன்றா வறுத்து வறுத்து அதில் கொட்டி நல்ல ஃபேனில் வந்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் சூடு ஆற விட்டுருங்க. இது நல்லா சூடு ஆறிடுச்சுன்னா ஒரு டப்பாவில் போட்டு அதை மூடி எடுத்துகிட்டு போய் நீங்கள் அரைச்சிட்டு வந்துடுங்க, அவ்வளோதான் மசாலா ரெடி, சாம்பார் பொடி ரெடி. சரி வாங்க அடுத்து நம்ம காரக்குழம்பு அரைக்கிறதுக்கு என்னென்ன தேவைப்படும்னு பார்த்துடலாம். இதற்கு தேவையான மசாலா பொருட்கள், மல்லி 1/4 கிலோ, மிளகாய் 1/4 கிலோ, சீரகம் 250 கிராம், சோம்பு 250 கிராம், துவரம்பருப்பு 150 கிராம், கடலைப்பருப்பு 150 கிராம், உளுத்தம்பருப்பு 150 கிராம், வெந்தயம் 100 கிராம், மிளகு 50 கிராம், மஞ்சள் 100 கிராம், பெருங்காயம் கட்டி பெருங்காயம் இல்லை தூள் பெருங்காயம் 100 கிராம். இவ்வளோதாங்க காரக்குழம்புக்கு. இதையும் நீங்கள் ஒரு ஒரு மசாலா பொருளாக எடுத்து வாணலியில் எண்ணெய் விடாமல் மிதமான சூட்டில் வறுத்து ஒன்று ஒன்றா எடுத்து ஒரு பெரிய சட்டிலேயோ தட்டுலேயோ கொட்டிட்டு ஃபேனில் ஆற வச்சு போய் நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சிங்கன்னா நல்ல ஒரு காரக்குழம்பு பொடி ரெடி. இந்த காரக்குழம்பு பொடியை வச்சு எல்லா வகையான காரக்குழம்புகளையும் பண்ணலாம், கத்தரிக்காய், பூண்டு, முருங்கைக்காய், கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பு எல்லாமே பண்ணலாங்க நீங்கள். சரி வாங்க அடுத்து ஆல் இன் ஒன் நான்வெஜ் பொடி பார்த்துடலாம்.
நான்வெஜ் செய்கிறதுக்கு இந்த ஒரு பொடி இருந்தால் போதும். நீங்கள் தனியாக வந்து கரம் மசாலா அரைக்க தேவையில்லை, எந்த பொடியும் அரைக்க தேவையில்லை. ஒரே பொடி தான், சிக்கன் குழம்பு பண்ணலாம், சிக்கன் கிரேவி பண்ணலாம், மட்டன் குழம்பு பண்ணலாம், மட்டன் கிரேவி, பெப்பர் கிரேவி எல்லாத்துக்குமே ஒரே பொடி தான். கொஞ்சம் கொஞ்சம் அளவு மட்டும் மாறும், எவ்வளவு எத்தனை ஸ்பூன் போடணுன்ற அளவு மட்டுமே மாறுமே தவிர ஒரே பொடி தான் நான்வெஜ்ஜுக்கு. இந்த பொடி அரைக்கிறதுக்கு என்னென்ன மசாலா பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். மல்லி 3/4 கிலோ, சீரகம் 350 கிராம், சோம்பு 250 கிராம், கசகசா 100 கிராம், மிளகு 100 கிராம், மஞ்சள் 50 கிராம், மிளகாய் 1/2 கிலோ, அந்த பட்டை இலை எல்லாம் சேர்ந்து ஒரு பேக்கெட் கிடைக்கும்ல, ஏலக்காய் எல்லாமே சேர்ந்து ஒரு பேக்கெட் இருக்கும் பார்த்தீங்களா, அது ஒரு 3 பேக்கெட்டு. நல்ல கருவேப்பிலையை வந்து நல்ல வெயிலில் காய வச்சு, இல்லைன்னா வெறும் வானலியில் நல்லா வதக்கி அந்த ஈரப்பதத்தெல்லாம் எடுத்த ஒரு கருவேப்பிலை 1 கப்பு. இது வந்து ஆப்ஷனல் தான், போட்டால் நல்லாயிருக்கும், போடுங்க. இந்த பட்டை இலை அன்னாசிப்பூ எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு பேக்கெட், ஒரு 3 பேக்கெட் போடுறோம்ல, அதனால் வந்து நீங்கள் தனியாக கரம் மசாலான்னு போடவே அவசியம் இல்லை, இந்த பொடி இருந்தாலே போதும். இதில் மிளகாய் எல்லாமே இருக்குது, காரம்பத்தலைனா மட்டும் எக்ஸ்ட்ரா தனி மிளகாயை வந்து போட்டுக்கலாம் எல்லா பொடியிலையுமே. இதில் உள்ள மசாலா பொருட்கள் எப்பயும் போல் ஒன்று ஒன்றா எடுத்து நல்ல வானலியில் எண்ணெய் இல்லாமல் மிதமான சூட்டில் வறுத்து அதை ஆற வச்சு போய் அரைச்சிட்டு வந்துட வேண்டியதுதான். இதே மாதிரி உங்கள் வீட்டு சமையலுக்கு தேவையான எல்லா மசாலா பொருட்களையும் நீங்களே அரைச்சி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்கள் குடும்ப ஆரோக்கியம் உங்கள் கையில். இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே பிடிச்சதுன்னா, இல்லைன்னா பயனுள்ளதாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நீங்கள் ஃபஸ்ட் டைம் வியூவராக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.